फ्रेंड्स गुड मॉर्निंग मॉर्निंग ब्लॉग पाकपो करेक्टा टाइम पाती 6 o'clock आगे सो इनकी वो 4:30 कट ना एलटे बट तूक वरल कुछ नर अब सांग्स कटिटे अब पड़े सो अदमे तूक वरल अंदाची सो हस्बंड वो इन वर्क पड़े इनकी नेत नईटल नईट शिफ्ट पाटे इन तूंगे सो उम्मीद पसिकाल टी वा सो आलरे नईटे वो पाल पाकटे नईट शिफ्ट सो पसी अच्छी सापन अभी अब सब टाइम नम्बर तूक वराको अभी वह मेन काफी वो एपचरपा सारी टी पटा सो अी वो कुछ सूड़ पड़ी तर सो ना अदा पड़पे टी पड़े ना टी वो सूड़ पड़पे नम्बर टी सूड़ पड़ी कुछ अदक ब्लॉग वो कंटिन्यू पड़ा बाय सीक्रमचल भयंकर पसी ना ब्रश् पड़े सापलान नम्बर सापड़ मादी வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க நைட் வாழைப்பழம் கடையில போயிடு வாங்கிட்டு வந்தாங்க எப்போ எனக்கு செவ்வாழைப்பழம் தான் வாங்கி தருவாங்க பட் செவ்வாழைப்பழம் வந்து இல்ல போல சோ அதனால இந்த பழம் வாங்கிட்டு வந்து பாட்டு பாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு சாங் வந்து பாடிட்டே இருப்பேன் அதனால நான் சிங்கரும் கிடையாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு வந்த ராகத்துல வந்து நான் பாட்டு பாடுவேன் சோ என்னோட ஹஸ்பண்ட் சொல்வாங்க என்னோட பொண்ணு கிட்ட சொல்லி அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் பாடாத அப்படினு சொல்வாங்க சோ டே இப்போதான் சன்லைட் வேற சன் வேற இப்போதான் வந்து வெளியில வர ஆரம்பிக்கு அப்படியே நம்ம வந்து பாட்டோட என்ன சொல்ல நம்ம பாட்டோட இந்த டே வந்து ஆரம்பிக்கலாம் குக்கு குக்கு தண்ணீரோடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அலிமலர் கொடி எங்கதமே ஒட்டார் ஒட்டார் சந்தனமே முள்ளமலர் கொடி முத்தாரமே எங்கூர் எங்கூர் குத்தாலமே எனக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை பட் நான் அந்த லெவலுக்கு என்னால் பாட முடியல ஏன்னா ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி பாடணும் ஸோ இந்த டைமிங் அந்த ரிஸ்கியா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு நம்ம எப்போ எப்படி பாடணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரியே பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு எப்போ இப்படிதான் எனக்கு வந்து சாங்ஸ் கேட்குறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாங் வந்து பாட்டு பாடுறதுமே வந்து ரொம்ப ஒரு பாட்டு படிச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா ஆ போட்டு காமிக்கவா வீடியோவை சாங் இப்ப என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட வச்சு காமிச்சா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்ததுக்கும் இந்த சாங் வந்து கேட்டதுக்கும் அதாவது நான் பாடின அந்த சாங் கேட்டதுக்கும் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு என்னோட சாங் கேட்டு அவங்களுக்கு தூக்கம் வருதா என்ன செய்ய காலையில வந்து மொக்க வாங்கிட்டேன் உங்ககிட்ட என்னுடைய குட்டி செல்லக்குட்டி என்னோட தங்க செல்லமணி நிக்ஷி குட்டி தூங்கிட்டு இருக்காங்க இப்போ டைம் வந்து 6:30 தாண்டுது இப்போவே அவளை எழுப்பணும்னு நினைக்கிறேன் எப்பயே எழுப்புனா ரொம்ப சட்டை பண்ண ஆரம்பிச்சிருவா ஸோ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா அவளை வந்து எழுப்பலாம் ஸோ நமக்கு இப்போ தூக்கம் வரல இந்த சன்லைட்டை பார்த்ததுமே அப்படியே அங்கங்கே நின்று ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் போல இருக்கு ஏன்னா அவ்வளோ நல்ல நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே சூப்பராக பிரைட்டாக இருக்குது எங்கே போயிட்டு நின்னாலும் அதாவது இந்த சன்லைட் படுற இடத்துல நின்னா அப்படியே ஃபேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு மார்னிங் சீக்கிரமாகவே நம்ம எழும்பணும் அப்போனா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபோட்டோஷூட்லாம் எடுக்க முடியும் ஸோ மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து கிளம்பி இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்குங்க கிச்சனே வந்து இங்கே தலைகீழாக மாற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா
இந்த சைடு நான் செல்ஃபில் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மசாலா படி, ஒரு செல்ஃபில் இருக்குது அப்புறம் பருப்பெல்லாம், ஒரு செல்ஃபில் இருக்குது கிளாஸ் வியூஸில், ஒரு செல்ஃபில் இருக்குது. ஸோ இவங்க கையில் கிச்சன் கொடுத்ததுனால கிச்சனையே தலைகளாக மாற்றி வச்சுட்டாங்க. தென் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஏரியா. ஸோ கேஸ் ஸ்டவ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக எண்ணெய் பிசு பிசுப்பு. ஸோ அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ தான் க்ளீன் பண்ணுவாங்க. எனி டைம் வந்து பிஸியாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து எப்போ டைம் கிடைக்கும், அதாவது லீவ் கிடைக்கும், அப்போ தான் வந்து சார் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வெசல்ஸ் க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். அந்த க்ளீனிங் ரொட்டீனும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி எண்ணெய் பிஸ் பிஸ்பாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விம் லிக்யூட் போட்டு துடைக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, சிம்பிளாக தான். வந்து இந்த ஸ்பாஞ்சில் லைட்டாக விம் லிக்யூட் போட்டிருக்கேன். இப்போ அந்த சைடில் எல்லாத்தையுமே லைட்டாக தான் துடைச்சிருக்கேன். ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிலாம் நான் வேலை பார்க்கல, லைட்டாக தான் அப்படியே தேய்ச்சி விடுதேன். அதுலேயும் வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்புலாம் போகுது. இப்போதைக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வேலை பார்க்கல, லைட் லைட்டாக தான் வேலை பார்க்கேன். ஸோ அதனால தான் ஸ்பாஞ்சில் வந்து லைட்டாக நம்ம விம் லிக்யூட் போட்டு தேய்ச்சேன். எண்ணெய் பிசு பிசுப்புலாம் அப்படியே லைட்டாக போகுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி கிச்சனில் வேலை முடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்புலாம் இருக்காது. பார்த்தீங்களா எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை தான், ரொம்ப அழுத்தியும் தேய்க்கலை. ஏன்னா நானே ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சும்மா லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன், நல்ல பளபளப்பாக ஆயிட்டில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வச்சு லைட்டாக தொடச்சிடலாம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் தண்ணி வச்சு தொடைக்க போகிறேன். அடுப்பை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு சூப்பராக ஓரளவு கொஞ்சம் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ நீங்களே பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், பட் என்னால் முடியலை. அந்த என்ன சொல்ல, ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணேன்னா ஒரு அஞ்சாறு பாத்திரம் தான் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கே உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே வந்து உட்காந்துட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதா ஹஸ்பண்ட் நானே ஃப்ரீயாக இருக்கும்போது வாஷ் பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து உட்காந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆகுது. ஸோ அப்புறம் நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்து தூங்கிட்டேன். அப்படியே 9:30 இருக்கும், அப்போ தான் எழும்புனேன். 7:30 கிட்டே தூங்கிட்டு 9:30 எழும்பிட்டேன். ஏன்னா சீக்கிரமாகவே எழுந்துட்டேன்னு சொன்னேன்ல 4:30 கிட்டே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தூக்கம் திருப்பி தூங்கி எழுந்தாச்சு.